ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமையலறையில் வந்து உப்பு கொட்டி வைப்போம் இல்லையா, அது வந்து இது மாதிரி ஒரு பீங்கான்ஜாரில் கொட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த உப்பு வந்து நம்ம செவ்வாய் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் வாங்கி கொட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, புதுசாக நம்ம உப்பு கொட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஒரு புது உப்பை எடுத்து இந்த பவுல் ஃபுல்லாக நல்லா நிரப்பி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாலட்சுமி உகந்த பொருளாக வந்து உப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடும் போது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ இது பவுல் ஃபுல்லாகவே உப்பு நிரப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கொம்பு வச்சுட்டு ஒரு நாணயத்தை வந்து நான் இது மாதிரி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, இப்போ நம்ம வச்சுருக்க இந்த உப்பு காயின் வந்து அதில் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி வைக்கிறதால பார்த்திங்கன்னா இந்த பொருட்களுக்கு நமக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம இந்த உப்பு ஜாடி வந்து சமையலறையில் வைக்கும்போது கை மேலே தூக்கி எடுக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கவுண்டர் டாப் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே நம்ம வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு வைக்கக்கூடாது. எப்பயுமே குமிஞ்சி எடுக்கிற மாதிரி உப்பு வைக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா பன்னீர், இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அப்புறம் சாமி விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைப்போம்ல, அதுக்கு அப்புறம் சாமி ஃபோட்டோ, அதுக்கு எல்லாமே நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாசக்கால் வந்து கண்டிப்பாக மஞ்சள்லாம் பூசி அலங்காரம் செய்யணும். அதை பார்க்கும்போது லக்ஷ்மி தாயார் வந்து விரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு தட்டில் நான் அரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு வைக்க போகிறேன். நம்ம வந்து காமாட்சி விளக்கும் கஜலட்சுமி விளக்கும் வெறும் இதில் வைக்கக்கூடாது. இது மாதிரி மஞ்சள் கலந்த அரிசி வச்சுட்டு அதுக்கு மேலே இது மாதிரி ஒரு நாணயம் வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே நான் விளக்கு வைக்க போகிறேன். இது மாதிரி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டிக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஏற்றுற விளக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அப்புறம் விசேஷமான நாட்கள் அது மாதிரிலலாம் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளால் டெய்லியும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற முடியாது இல்லைங்களா, அதனால் இது மாதிரி ஒரு விசேஷமான நாட்களில் நம்ம நெய் ஊற்றி விளக்கு ஏற்றும் போது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது பார்த்திங்கன்னா நெய், அதில் தீபம் போடும்போது நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும். மற்ற நாட்களெல்லாம் இந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். இது பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணும்போது மாற்றிக்குவேன், அது வரைக்கும் இதிலையே நான் விளக்கேற்றிக்குவேன். வெறும் குச்சியில் விளக்கு ஏற்றாமல் இது மாதிரி ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் நம்ம விளக்கு ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன தான் நம்ம வெள்ளி விளக்கு அது மாதிரி ஏற்றினாலும் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. அடுத்து டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் நம்ம பஞ்ச பாத்திரம் வைப்போம் இல்லைங்களா, அது வெறும் தண்ணியாக வைக்காமல் அதில் ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் அதிலிருந்து ஒரு 2 இதழ் போட்டு நம்ம வைக்கலாம். இந்த தண்ணியை கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே மாற்றணும். அடுத்து டிப் நம்பர் 5 பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு சொம்பில் ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு காயின், எலுமிச்சை பழம்,
அப்புறம் பூ இது எல்லாமே சேர்த்து நம்ம வீட்டில் குலதெய்வம் ஃபோட்டோ இருக்காது இல்லைங்களா, இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம குலதெய்வமாக நினச்சி நம்ம வழிபடலாம். நம்ம குலதெய்வத்தோட பேர் சொல்லி நம்ம தனியாக ஒரு விளக்கு ஏற்றி நம்ம வழிபடலாம். அடுத்து டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி போடுறது. கண்டிப்பாக டெய்லியும் ஒரு தடவையாச்சும் நம்ம சாம்பிராணி போடணும். அப்போ தான் வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போய் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். புகை போடுறது பார்த்திங்கன்னா, நம்ம அடுப்பில் தொட்டாங்குச்சி வச்சு அதுலேயும் போடலாம். போடும்போது அதில் வெண்கடுகு ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்க டிஸ்ட்ரி எல்லாமே கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக டெய்லியும் ஒரு தடவையாச்சும் இது மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு, இது வந்து இப்போ எல்லா ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது ஏற்றும் போது நமக்கு இன்னமுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றும் போது அது ஃபுல்லாகவே இழுத்துடும். மறுபடியும் இன்னொரு தடவை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டு நம்ம எப்பயும் விளக்கேற்றுற மாதிரி ஏற்றிடணும். கொஞ்ச நேரத்துக்கு இது விளக்கு மாதிரியே எரியும். ஃபுல்லாக எரிஞ்ச வாட்டி அது எல்லாமே அணைஞ்சிட்டு நமக்கு புகையாக வரும். அந்த புகையை எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக எல்லா மூலையிலுமே காட்டினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா பசுவோட எல்லா பொருட்களையும் வச்சு செஞ்சுருக்காங்க. நெய், தயிர், அப்புறம் வெண்ணெய், மாட்டு சாணம் அது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே எரிஞ்சு இப்போ புகையாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இந்த புகையை வந்து நம்ம வீடு ஃபுல்லும் எல்லா மூலையில், அப்புறம் கிச்சன், நம்ம வீட்டுக்கு வாசப்படி முன்னாடி அது எல்லாமே காட்டலாம். ரொம்ப ரொம்ப நல்லது, நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உருளி இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் ஒரு கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜவ்வாது ஆட் பண்ணிவிட்டு பூக்கள் வச்சு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வீட்டு வாசலில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அது பார்க்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்கும், எந்த டிஸ்ட்ரியும் இல்லாமையும் இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஒரு லெமன் அறுத்துட்டு அதில் இது மாதிரி குங்குமம் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. நான் டிஸ்ட்ரிக்காக ரெண்டு சைடுமே குங்குமம் தான் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து வாசலில் ரெண்டு சைடும் வைங்க, நம்ம வாசக்கால் ரெண்டு சைடு, அப்புறம் நமக்கு முன்னாடி கேட் இருந்தால் அங்கேயும் இதே போல் ரெண்டு வைங்க. நமக்கு எந்த ஒரு கண்டிஷ்டியும் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மஞ்சள் நூலில் நான் எலுமிச்சை பழமும் பச்சை மிளகாவும் நான் கோத்து வச்சுருக்கேன். நான் ஒத்தப்படையாக இருக்கணுன்ட்டு 7 மிளகாய் கோத்து, இது வந்து போகிற வரவங்க கண் படுற மாதிரி நம்ம முன்னாடி கட்டி வைக்கணும். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சண்டை அது மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு நிறைய கண்டிஷ்டி இருக்கும் இல்லைங்களா. இது நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு லெமன் ஆட் பண்ணி இது வந்து நம்ம வீட்டில் முன்னாடி வராங்க இல்லையா அவங்க வரும்போது கண் படுற மாதிரி வைக்கணும். இது மாதிரி வைக்கிறதாலையும் நமக்கு கண்டிஷ்டி இல்லாமல் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம டெய்லியுமே மாற்றணும். லெமன் வந்து நம்ம அதே லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளிக்கிழமை ஆனால் மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதே மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம டெய்லியுமே இதை மாற்றி வைக்கணும். இந்த தண்ணியை வெளியே ஊற்றிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னா அன்னபூரணி. அந்த அன்னபூரணியை வைக்கும்போது இது மாதிரி ஒரு படி, அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் அரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அன்னபூரணி தயாரை வைக்கலாம். வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கரண்டி வெறும் கரண்டியாக நம்ம வைக்கக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு அரிசியாச்சும் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த அரிசியை நம்ம வெஜிடேரியன் சமைப்போம் இல்லைங்களா, அப்போ யூஸ் பண்ணி நம்ம சாதம் வடிச்சுக்கலாம். வாரம் ஒரு தடவை இந்த அரிசியை மாற்றிருங்க.
அடுத்து டிப் நம்பர் 8, நம்ம டெய்லியும் சாமி பூஜை செய்யும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். நம்ம சமைச்சி தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். முந்திரி, பாதாம், அப்புறம் பேரிச்சப்பழம், உலர்ந்த திராட்சை வந்து கருப்பு கலர் இல்லாமல் மஞ்சள் கலர் இருக்கும் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பால், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி கற்கண்டு, இது மாதிரி பெரிய கற்கண்டு, அப்படி இல்லைன்னா டைமண்ட் கற்கண்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நம்ம வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour அது மாதிரி நம்ம அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வச்ச அதே பிரசாதத்தை மறுபடியும் வச்சு நம்ம பூஜை செய்யக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.